அனைவருக்கும் வணக்கம். சீனா தனது அண்டை நாடுகள் அனைத்தையுமே உருட்டி மிரட்டி தனது அண்டை நாடுகளின் பகுதிகளை பிடிக்கிறதற்கு முயற்சி செய்து வருது அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதற்கு இந்தியாவும் பலியாகி இருக்குது அப்படிங்கிறதா உண்மை. இந்தியா மட்டுமில்ல நண்பர்களே, சீனாவுடைய அண்டை நாடுகளில் 14 நாடுகளோட சீனா இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. அதில் பல நாடுகளும் தங்களுடைய தற்காப்புக்கு இந்தியா உதவணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவிடம் உதவி கேட்டு வந்திருக்கிறாங்க. இதுல லேட்டஸ்டாக இந்தியாவை அணுகி இருப்பது வியட்நாம். வியட்நாமுடைய பாரசல் ஐலண்ட்ஸ்ல சீனா தனது போர் விமானங்களை கொண்டு வந்து நிலைநிறுத்தி இருப்பதால கடந்த பல மாதங்களாகவே வியட்நாமுக்கு ஒரு பெரும் அச்சுறுத்தலை கொடுத்து வருது சீனா. இந்த சீன அச்சுறுத்தல் இருந்து தங்களுக்கு தற்காப்பு வழங்குமாறும் சீனா சொந்தம் கொண்டாடுகிற தங்களுடைய கடல் பகுதியில் இந்தியா அங்க கச்சா எண்ணெய் இருக்குதா கேஸ் இருக்குதான்னு ஆய்வு செய்ய வேணும் அப்படின்னு இந்தியாவிடம் உதவி கேட்டு வந்திருக்குது வியட்நாம். இந்த பிராந்தியத்தையும் இந்திய சீன எதிர்காலத்தையும் பாதிக்கக்கூடிய இந்த முக்கியமான விஷயத்தை பத்தி இன்னைக்கு பேச போறோம். அதோட சேர்த்து இன்னொரு விஷயமும் பேசுறோம் நண்பர்களே. அது என்ன அப்படின்னா, இந்திய சீன எல்லையில நடந்து வருகிற நிகழ்வுகளை பற்றிய ஒரு சின்ன அப்டேட் பத்தி பார்க்க போறோம். இந்திய சீன எல்லையில பேச்சுவார்த்தைகள் நடந்து வருது இல்லையா, அதுல லேட்டஸ்டாக நடந்திருக்கிற விஷயங்கள் என்ன? திடீர்னு இந்தியா எங்க கூட ஒத்துழைக்க மாட்டேங்குது, பேச்சுவார்த்தையில இந்தியா இறங்கி வர மாட்டேங்குது அப்படின்னு சீனா சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. அதே சமயத்துல இந்தியா, நாங்க துளி கூட பின்வாங்க மாட்டோம், நீங்க இந்த இடத்தை விட்டு வெளியேறுங்க அப்படின்னு பேசியது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாகி இருக்குது. இந்த இரண்டு விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம் நண்பர்களே, வாங்க. இந்திய சீன எல்லை பிரச்சனையை முதல்ல பார்த்துருவோம். இந்திய சீன எல்லையில் கடந்த சில மாதங்களாகவே பிரச்சனை நடந்து வருதுன்னு தெரியும். அதற்கு பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காணணும் அப்படின்னு இந்தியா எவ்வளவோ முயற்சிகள் எடுத்து வருது. ஆனால் முன்ன ஒரு படி வச்சு பின்னாடி ரெண்டு படி வைக்கிற மாதிரி சீனாவுடைய நடவடிக்கைகள் இருக்குது அப்படின்னு சொல்லணும் நண்பர்களே. கல்வான் பள்ளத்தாக்கு உள்ளிட்ட சில பகுதிகளிலிருந்து சீனா வெளியேறி விட்டாலுமே கூட பாங்காங்சோ ஏரி பகுதியில், குறிப்பாக ஃபிங்கர் 5 பகுதி பின்னால் நாங்க செல்ல மாட்டோம் அப்படின்னு சீனா பிடிவாதமாக உட்கார்ந்திருக்குது. பாங்காங்சோ ஏரி பகுதியில் அந்த மலைக்குன்று சரிவுகள்ல முதல் 4 சரிவுகள் இந்தியாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற பகுதிகள். ஃபிங்கர் 4 பிறகு ஃபிங்கர் 8 வரைக்குமே இரண்டு நாடுகளுமே சொந்தம் கொண்டாடுகிற பகுதியாக இருக்குது. இந்தியா 8th ஃபிங்கர் வரைக்கும் எனக்கு சொந்தம்னு, சீனா 4th ஃபிங்கர் வரைக்கும் எனக்கு சொந்தம்னு பல ஆண்டுகளாக சொல்லி வருது. அதனாலேயே இதை ஒரு டிஸ்பியூட்டட் ஏரியா அப்படின்னு சொல்லி இரண்டு நாடுகளுமே இதை நோமேன்ஸ் லேண்டாக குறிச்சு வச்சிருந்தாங்க. ஆனால் மே மாதம் சீனா இந்த பகுதியில் தான் வந்து உட்கார்ந்துக்கிச்சு. ஃபிங்கர் 4 உடைய கடைசி வரைக்குமே வந்து உட்கார்ந்துருந்தது. இப்பொழுது சற்று பின்னோக்கி நகர்ந்து ஃபிங்கர் 5 போய் உட்கார்ந்துக்கிச்சு. என்னதான் நம்ம பேச்சுவார்த்தை நடத்தினாலும் இப்பொழுது ஃபிங்கர் 5 பின்னாடி நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு உட்கார்ந்துருக்குது. அதோட நிறுத்தாம சீனா புதிதாக போட்டிருக்கிற கண்டிஷன் என்னன்னா, ஃபிங்கர் 5 இருந்து நாங்க எவ்வளவு தூரம் பின்வாங்குறோமோ அதே தூரத்தை நீங்க ஃபிங்கர் 4 இருந்து பின்வாங்குங்க அப்படின்னு சொல்லுது. என்ன ஒரு அநியாயம்! ஏற்கனவே ஃபிங்கர் 8 வரைக்கும் நம்மளுடைய பகுதி அப்படின்னு சொல்றோம். உண்மையை சொல்ல போனா அக்சாய் சின்னு பேர் வச்சிருக்கிற கிழக்கு லடாக் பகுதி முழுவதுமே நமக்கு தான் சொந்தம் அப்படிங்கறது வேற விஷயம். ஆனால் இப்பொழுது இருக்கிற நடைமுறைப்படி பார்த்தோம்னா கூட ஃபிங்கர் 4 வரைக்கும் இந்தியாவுடைய பகுதி அப்படிங்கிறது சர்ச்சைக்கு அப்பாற்பட்ட விஷயமாக இருந்து வருது. ஆனால் சீனா இப்ப என்ன சொல்லுது, ஃபிங்கர் 5 நாங்க உட்கார்ந்துருக்கிறோம், நாங்க 100 அடி போனா நீங்களும் 100 அடி ஃபிங்கர் 4 இருந்து உள்ள போங்க அப்படிங்கிறது. இதை இந்தியா திட்டவட்டமாக மறுத்து விட்டது. இந்த மாதிரியான விளையாட்டுக்கெல்லாம் நாங்க வரல, நாங்க எங்க பகுதியில் உள்வாங்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, நீங்க நோமேன்ஸ் லேண்ட் அவுட் வெளியேறினா மட்டும்தான் இதற்கு தீர்வு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்குது நண்பர்களே. ஆனால் சீனாவோ அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்தில் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. சீனாவும் தன்னுடைய லேட்டஸ்டான J20 போர் விமானங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. அதே போல இந்தியாவும் லேட்டஸ்டான ரஃபேல் விமானங்கள் முதற்கொண்டு எல்லாத்தையுமே கொண்டு வந்து எல்லையில குவிச்சு வச்சிருக்கிறோம். 40,000 மேற்பட்ட படைகள் இரண்டு பகுதியிலையும் இருக்கிறாங்க. இப்போதைக்கு எல்லை பேச்சுவார்த்தையிலோ எல்லையில சீனா பின்வாங்குவதிலேயோ எந்த விதமான பெரிய முன்னேற்றமும் ஏற்படவில்லை அப்படிங்கிறது தான் லேட்டஸ்ட் அப்டேட் நண்பர்களே. இதற்கிடையே இந்தியா பொறுமை எழுந்து வருது அப்படின்னு தான் பல வல்லுநர்களும் சொல்றாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய முப்படைகளின் கூட்டுப்படை தலைவர் திரு பிபின் ராவத் என்ன சொன்னார்னா, தொடர்ந்து சீனா இப்படி நோமேன்ஸ் லேண்ட்ல
நாட்டிலேருந்து வெளியேறாமல் பின்வாங்காமையே உட்கார்ந்துருந்தது அப்படின்னா இராணுவ நடவடிக்கை எடுப்பதை தவிர இந்தியாவுக்கு வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை சீனாவுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்ததாக சீனா கருதி தான் இப்பொழுது சீனா பலவாறாக சர்வதேச அரங்குகளில் இந்தியாவை குறை சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிருக்குது. நண்பர்களே, இந்திய சீன எல்லை பற்றிய இந்த சின்ன அப்டேட்டை தொடர்ந்து நாம வியட்நாம் இந்தியாவிடம் உதவி கோரிய செய்திக்கு போவோம். நண்பர்களே, ஜி ஜின்பிங் தலைமையிலான கம்யூனிஸ்ட் சீனா இப்பொழுது ஆதிக்க வெறி பிடிச்சு அலையுது அப்படின்னு தான் சொல்லணும். தன்னுடைய அண்டை நாடுகளையும் பிற நாட்டு பகுதிகளையும் எப்படியாவது தனதாக்கி கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லி சீனா பல முயற்சிகளில் ஈடுபட்டு வருது. இந்தியா மட்டுமல்ல, சீனாவை சுற்றியுள்ள அனைத்து அண்டை நாடுகளோடையும் இப்பொழுது பிரச்சனை பண்ணிட்டு தான் வருது. நேபாளுடைய 7 மாவட்டங்களில் இருக்கிற கிராமங்கள் பலவற்றையும் சீனா பிடிச்சிருச்சு அப்படிங்கிற செய்தி வெளிவந்திருக்குது. ஏற்கனவே அதை என்னதான் ஒளி மூடி மறைக்க பார்த்தாலும் நேபாளுடைய பகுதிகளை மெல்ல மெல்ல சீனா பிடிச்சு வருது அப்படிங்கிறதா உண்மை. அதே போல தான் கடந்த பல மாதங்களாகவே வியட்நாமால தாங்க தங்களுடைய கடல் பகுதியை பாதுகாக்கிறதுக்காக தான் தன்னுடைய போர் விமானங்களை அங்க நிறுத்தி இருப்பதாக சொல்லுது. ஆனால் உண்மையிலேயே சீனா அங்க போர் விமானங்களை மட்டுமல்ல, அந்த பகுதியில் இருக்கிற பாரசல் ஐலண்ட்ஸ் முழுவதையுமே தனதாக்கி கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆக்கிரமிப்பு வெறியில தான் இதெல்லாம் செய்யுது அப்படின்னு தான் சொல்லணும். இதோட சீனா நிறுத்தி கொள்ளவில்லை நண்பர்களே. கடந்த பல மாதங்களாகவே அது என்ன பண்ணுது, அந்த கடல் பகுதி முழுவதிலையுமே நாங்க வந்து போர் பயிற்சி மேற்கொள்ள போகிறோம் அப்படின்னு அடிக்கடி அறிக்கை விட்டு சில நாட்களுக்கு ஒரு முறை அங்க போர்க்கால கடற்பயிற்சியை நடத்தி வருது சீனா. அந்த சமயங்கள் எல்லாம் சீனா வெளிப்படையாகவே அறிக்கை விட்டுருது, நாங்க போர் பயிற்சி நடத்துறதுனால இந்த பகுதி முழுவதுமே போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்ட பகுதி, யாரும் இந்த பகுதிக்குள்ளேயே வந்துடாதீங்க, மீறி அந்த பகுதிக்குள்ள ஏதாவது கப்பலோ மீன்பிடி கப்பலோ யாராவது வந்துட்டா அவர்கள் அனைவரும் எங்களுடைய கமாண்டிங் ஷிப்பின் கட்டளைக்கு கட்டுப்பட்டவர்களாக தான் இருக்க வேணும், மீறினால் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி அறிக்கை விடுது சீனா. இதனால தென் சீன கடல்ல ஒரு பெரும் பகுதியை தன்னுடைய முழு ஆளுமையின் கீழே வச்சிருக்குது. இதை பல மாதங்களாக செய்து கொண்டிருக்குது. இதனால வியட்நாமால தன்னுடைய கடல் பகுதியிலேயே சுதந்திரமாக நடமாட முடியவில்லை அப்படிங்கிறது தான் சூழ்நிலை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்தியாவுக்கான வியட்நாம் தூதர் ஃபம் ஷாவ் சா அவர்கள் இந்திய ஃபாரின் செக்ரட்டரி திரு ஹர்ஷ் ஷிங்லா அவர்களை சந்திச்சாரு. இது வெளிப்படையாக மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான் அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே இந்தியாவுக்கான வியட்நாம் தூதர் இந்தியாவுடைய உதவியை நாடி இருப்பதாக சொல்லப்படுது. அதிலும் குறிப்பாக தென்சீன கடல்ல சீனாவுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இந்தியா தங்களுக்கு உதவுவதற்கு உடனடியாக முன்வர வேணும், பாரசல் ஐலண்ட்ஸ் முழுவதையுமே சீனா தன்னுடைய ஆளுமையின் கீழே கொண்டு வர முயற்சி செய்யுது, அது மட்டும் இல்லாம அந்த தென்சீன கடல் பகுதியில பெருமளவுல கச்சா எண்ணெயும் கேஸ் படிமங்களும் இருப்பதாக கருதப்படுது. அதனால அந்த இயற்கை வளத்தை கொள்ளையடிக்கத்தான் சீனா தென்சீன கடல் பகுதி முழுவதையுமே தனதாக சொந்தம் கொண்டாட முயற்சிக்குது. இதுல வியட்நாமை ஒட்டி இருக்கிற பகுதி முழுவதும் வியட்நாமுக்கு சொந்தமான பகுதி. அந்த பகுதியில இருக்கிற இயற்கை வளங்கள், அது கச்சா எண்ணெயா இருக்கலாம், கேஸா இருக்கலாம், மீத்தேனா இருக்கலாம், நேச்சுரல் கேஸாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அது வியட்நாமுக்கு தானே சொந்தமாக வேணும். அதை எங்களிடமிருந்து தட்டி பறிக்க சீனா சட்டத்துக்கு புறம்பான வேலைகள்ல அடாவடியாக நடவடிக்கை எடுத்து வருது. இதுல இருந்து வியட்நாம நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு இந்தியாவிடம் வியட்நாம் உதவி கேட்டிருப்பதாக சொல்லப்படுது. இந்த உதவிகளை இரண்டு கட்டமாக கேட்டிருக்கிறாங்க நண்பர்களே. ஒன்னு, இந்தியாவுடைய கடற்படை தென்சீன கடல் பகுதியில ரோந்து வரணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. குறிப்பாக வியட்நாம் பகுதியில ரோந்து வரணும், அப்பொழுதுதான் சீனாவின் ஆதிக்கத்தை நாங்க கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை விட மிகப்பெரிய விஷயமாக இன்னொன்னும் கேட்டிருக்குது வியட்நாம். அது என்னன்னா, தென்சீன கடல்ல தங்க நாட்டுக்கு சொந்தமான பகுதியில கச்சா எண்ணெய் மற்றும் கேஸ் படிமங்கள் இருக்குதா அப்படிங்கிற ஆய்வுகளை இந்தியா மேற்கொள்ள வேணும், அதற்கான உரிமங்களை வியட்நாம் கொடுக்க தயாராக இருக்குது, இந்தியா இதற்கு உடன்பட வேணும் அப்படின்னு சொல்லி வியட்நாம் முறையாக இந்தியாவிடம் கோரிக்கை வச்சிருக்குது நண்பர்களே. இது இப்பொழுது தென்சீன கடல் நாடுகளிடையே ஒரு பெரும் பேசு பொருளாக மாறி இருக்குது. ஏன்னா ஏற்கனவே பிலிப்பீன்ஸ் நம்மளை இப்படி அழைத்திருக்குது, அது மட்டும் இல்லாம ஜப்பானோடு இந்தியா
இந்தியா ஒரு கூட்டணி அமைச்சிருக்குது. இது மட்டும் இல்லாம சிங்கப்பூரோட நமக்கு கூட்டணி இருக்குது, மலேசியா நம்மை அழைத்திருக்குது, சில நாட்களுக்கு முன்புதான் இந்தோனேசியா நமக்கு அழைப்பு விடுத்தது. இப்படி தென்சீன கடல்ல இருக்கிற பெரும்பாலான நாடுகள் இப்பொழுது இந்தியா அந்த பகுதிக்கு ரோந்து பணியில ஈடுபட வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதற்கு எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு உலகம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இந்தியாவை பார்க்குது அப்படிங்கறதா உண்மை. பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றுக் கொண்ட பிறகு சர்வதேச அரங்கில இந்தியாவுடைய போக்கே மாறுச்சு அப்படிங்கறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் சீனா இந்தியாவுக்கு பிரச்சனை ஏற்படுத்திய பிறகு சீனா பிரச்சனையை நாம எதிர்கொண்ட விதம், சீனாவை நாம அடக்கிய விதம் உலகையே நம்மை திரும்பி பார்க்க வைத்திருக்குது. உலகமே நம்மை அண்ணாந்து பார்க்கிற ஒரு உயரிய இடத்துல இந்தியாவை கொண்டு போய் நிலைநிறுத்தி இருக்கிறார் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அப்படிங்கறதான் நாம உணர வேணும். சீனாவை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்தியா ஒரு மிக வலிமையான நாடு, தைரியமான நாடு அப்படிங்கிற எண்ணம் இப்பொழுது உலக மக்களிடையே எழ ஆரம்பிச்சிருக்குது. சர்வதேச அரங்குல இந்தியாவின் மதிப்பு பன்மடங்கு உயர்ந்திருக்குது அப்படின்னே சொல்லணும் நண்பர்களே. இன்றைக்கு வியட்நாம் ஆகட்டும், பிலிப்பீன்ஸ் ஆகட்டும், ஜப்பான் ஆகட்டும், இவர்கள் எல்லாமே தென்சீன கடலுக்கு இந்தியா ரோந்து பணியில ஈடுபடணும், இந்தோ பசிபிக் பகுதி முழுவதையுமே இந்திய கடற்படை ரோந்து வரணும் அப்படின்லாம் அவங்க சொல்வது எல்லாமே இதனுடைய வெளிப்பாடு தான் அப்படிங்கிறதே நம்முடைய பார்வையாக இருக்குது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறொரு வீடியோடு சந்திக்கிறேன் காய்ஸ். பை பாய்.